5 நிமிடத்தில் டை செய்யுங்கள். வி கேர் ஷாம்பு ஹேர் கலர் இப்பொழுது 4 கலர்களில். பெண்களுக்கும் இப்ப நம்ம நிறைய விதவிதமான பேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பலாசோ பிளான்ஸ் ஆகட்டும், லெகின்ஸ் ஆகட்டும், ஹாரம் பேண்ட்ஸ், பேகி பேண்ட்ஸ், அதுக்கான ஃபுல் டீடைல்டு கலெக்ஷன்ஸ் பத்தி ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி பேண்ட்ஸ் குமிச்சு வச்சிருக்காங்க. சோ அது எல்லாமே இன்னைக்கு போய் டீடைல்டா பார்த்து எந்த பேண்ட்டை எந்த டாப்போட ஸ்டைல் பண்ணலாம், இப்ப இருக்கிற ஃபேஷனுக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், சோ பேண்ட்ஸ்ல எந்தெந்த வெரைட்டிஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கிறத இன்னைக்கு டீடைலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெகின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல தான் இருக்கேன். லெகின்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா பெண்களோட வார்ட்ரோப்லயும் கண்டிப்பா இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு எத்தனை குர்தாஸ் வாங்கணும்னாலும் அதுக்கான மேட்சிங் லெகின் நம்ம கிட்டே இருக்கும். ஆனா லெகின்ஸோட அந்த ஃபேப்ரிக் ஏத்த மாதிரியும் அதோட லென்த்துக்கு ஏத்த மாதிரியும் அதோட கவரேஜுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் நிறைய குர்தாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லெகின்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால இங்கே வாங்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம வார்ட்ரோப்னு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம அக்கா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க இன்னைக்கு லெகின்ஸ் சூஸ் பண்றதுல. சொல்லுங்க அக்கா, எந்த எத்தனை விதமான லெகின்ஸ் இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் இருக்குக்கா? ஆங்கிள் லென்த் இருக்கு, ஃபுல் லென்த் இருக்கு, ஷேட் பண்ட் இருக்கு, ஷிம்மர் லெகின் இருக்கு. ஓகே, இதுதான் ஆங்கிள் லென்த். பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா தான் இருக்கு, பட் கண்டிப்பா நம்ம ஆங்கிள் வரைக்கும் கவர் ஆகும். கொஞ்சம் முக்காந்து எழுந்தா இந்த லெகின் கொஞ்சம் லைட்டா தூக்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க எந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுள் ஆங்கிள் லென்த் லெகின் வாங்குறது அப்படின்றத பார்த்துட்டு நீங்க எப்பவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரையல் பண்ணி பார்த்து இந்த லெகின்லாம் உங்களோட ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு வந்து ஏத்த மாதிரி இருக்கானும் பாத்துக்கோங்க. இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷிம்மர் லெகின்ஸ் தான். அதாவது ஒரு பார்ட்டி வேருக்கு ஆகட்டும், எங்கேயாவது நம்ம வந்துட்டு ஒரு வெட்டிங்க்கு போகிறது ஆகட்டும், அந்த டைம்ல நம்மளோட ஃபுல் அவுட்ஃபிட்டே இன்னும் கொஞ்சம் கிராண்டா கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு லெகின் தான் இது. ஸோ இதுல வந்துட்டு நிறைய கலர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. ஆங்கிள் லென்த்லயும் இருக்காம் ஃபுல் லென்த்ன்றது அவங்க சொல்றது வந்து கீழே அந்த கேதரிங் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஒரு பேண்ட் ஒன்று கிரியேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபுல் லென்த் லெகின்ஸ். ஸோ லெகின்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் இருக்கு. பிங்க்லயே வந்துட்டு ஆம்பர் பிங்க் இருக்கு, பேஸ்டல் பிங்க் இருக்கு, ஸோ பிங்க்லயே அந்த மிட்டாய் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா அது இருக்கு, ரெட்லேயே பாத்தீங்களா கிரிம்சன் ரெட், அப்புறம் வந்துட்டு பிரிக் ரெட், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ராணி பிங்க் அனார்கலி. இது ஃபுல்லா ஃப்ளாரலா இருக்கு இந்த அனார்கலி. கீழே அழகா ஒரு கோல்டன் கலர் பீடிங்கும் கொடுத்துருக்காங்க ஒரு லேஸ்ல. ஸோ இந்த அனார்கலிக்கு வந்துட்டு ஒரு காட்டன் பிரீதபிளான ஒரு லெகின் தான் நான் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த மாதிரி ஃபுல் லென்த் அனார்கலிக்கு எப்பவுமே நல்லா நம்ம டைட் பேண்ட் மாதிரி இருக்கு கேதரிங் வச்சு லெகின் போட்டோம்னா செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெகின் தான் நான் எடுத்து அதை இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டைல் அப் பண்ணியிருக்கோம். என்னதான் நம்ம லெகின் வந்து நம்மளோட அந்த ஃபேஷன் எராவையே சேஞ்ச் பண்ணிட்டாலும் இன்னுமே எனக்கு லெகின் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, ரொம்ப பாடி ஹக்கிங்காக இருக்கு, எனக்கு வந்து என்னோட லெக்ஸ் ரிவீல் ஆகுற மாதிரி ஃபீலாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற கேர்ள்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு காட்டன் லெகின்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கேதரிங் பேண்ட் அதெல்லாம் வந்து ரெடிமேடாக இருந்ததுன்னா இன்னுமே அவங்களுக்கு வந்து இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கேதரிங்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸில் வந்துட்டு லெகின்ஸ்க்கு ஈக்குவலாக காட்டனில் பேண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கேதரிங் லெகின் தானே பார்த்துருக்கோம். ஸோ கேதரிங் பேண்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் ரெடிமேடாகவே இருக்குது, நாடா போட்டு நம்ம டை பண்ணிக்கிற மாதிரி தான். இது நம்ம ஒரு குர்த்தா டாப்க்கும் வேர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நம்ம குர்த்தா டாப் மேலே வந்துட்டு ஒரு துப்பட்டாவுக்கும் வேர் பண்ணிக்கலாம். மாதிரி நிறைய விதவிதமான கலர்ஸில் இருக்குது. நம்ம இங்கே வந்து பக்கத்தில் ஒரு குர்த்தா எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்ச லெகின்ஸ் பேண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து பிக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் சில ஃபெஸ்டிவ் டைப்ஸ் குர்த்தாஸ் அண்ட் சல்வாரோட அந்த டாப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி பேண்ட்ஸோட தான் பேர் அப் பண்ண போகிறேன். இதோட ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா வந்து சில்கில் இருக்குது, சில்க் காட்டனில் இருக்குது, காட்டனில் இருக்குது, நிறைய ஃபேப்ரிக்ஸில் இருக்குது. இதோட மோஸ்ட் கம்ஃபர்டபுளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப சைஸ் டிபெண்ட்டாக போக வேண்டாம். நம்ம ஹிப் சைஸ் எதுவாக இருந்தாலும் இந்த நாடாக இருக்கிறதுனால அதை நம்ம அழகாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப டக்குன்னு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம்தான்.
எலாஸ்டிக் வந்துட்டு நம்மளுக்கு என்னதான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அந்த ஒரு கிரிப் வந்து சில டைமில் நம்மளுக்கு நாடா பேண்ட்ஸில் தான் கிடைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பேண்ட்ஸ் தான் இது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சல்வார் பேண்ட் அப்படின்ற ஒரு பேண்ட், அது வந்து அதாவது ஆதி காலத்துலேருந்து இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னுமே தெர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள், நம்ம இன்னுமே வி ஆர் ஹேவிங் இட் இன் யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விதவிதமான பிரிண்டட் சல்வார் பேண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், டக்குன்னு உட்காந்து கீழே எழுந்திக்கலாம், நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்டு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து வீட்லேயே இந்த மாதிரி சல்வார் பேண்ட்ஸ்லாம் போட்டுட்டு ஒர்க் பண்ணுற ஹோம் மேக்கர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்டட் சல்வார் பேண்ட். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துப்பட்டாவும் வந்துடுது கூடவே. ஸோ இந்த துப்பட்டாவோட நம்ம வேர் பண்ணும்போது நம்ம வீட்லேயும் இதை வேர் பண்ணிக்கலாம், வெளில போனோம்னா டக்குன்னு துப்பட்டா எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிடலாம். பேட்டர்ன் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி பேட்டர்ன்ஸாக தான் இருக்குது. நம்ம ஒரு சாலிட் குர்த்தா எடுத்துக்கலாம், ஒரு பிளெயின் குர்த்தா எடுத்துகிட்டு அதை நம்ம அப்படியே இங்கே வந்து அழகாக அதோட ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலர் இருக்கும் இல்லையா, ரொம்ப ப்ரீடாமினான ஒரு கலர் எடுத்து அதுக்கு நம்ம இந்த ஒரு பேண்ட் வந்து அழகாக பேரப் பண்ணிக்கலாம். பிளாக் இருக்குது, இண்டிகோ இருக்குது, மல்டி கலர் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வென் இட் இஸ் அ பிரிண்டட் ஹாஃப் ஆஃப் யுவர் ட்ரெஸ்ஸிங் நம்ம இன்னொன்றுக்கு வந்து சாலிடாக தான் போகணும், பிளெயினாக தான் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாலிட் நல்ல ஒரு எகெயின் ராணி பிங்க் கலரில் ஒரு டாப் எடுத்திருக்கேன். ஆனால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா. இதுக்கு நான் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு பட்டியாலா பேண்ட் பேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட்டியாலா பேண்ட்லேயும் வந்துட்டு ரெண்டு விதமான பட்டியாலா பேண்ட் இருக்கும், ஃபுல் பட்டியாலா இருக்குது, ஹாஃப் பட்டியாலா இருக்குது. ஸோ இந்த ஃபுல் பட்டியாலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய கியர்ஸ் வரும், கியர்ஸ்ன்றது ப்ளீட்ஸ். ஸோ வந்து அப்படியே அது ரவுண்டாக அப்படி கீழே வந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த குச்சி குச்சியாக வரும். ஸோ அந்த பர்டிகுலர் பட்டியாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு வாக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இது யார் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே உட்காந்து எழுந்திக்கிறதுக்கு, காலை நல்லா மேலே வரைக்கும் தூக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் நம்ம வந்துட்டு நிறைய ஸ்போர்ட் பண்ணுவோம் டெய்லி பேசிஸ் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பட்டியாலா வந்துட்டு நம்மளுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு கியர்ஸ் வேணாம், ரொம்ப கொச்ச கொச்சன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்வெட்டியா இருக்கு கீழே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு செமி பட்டியாலா, ஒரு ஹாஃப் பட்டியாலாக்கு போய்க்கலாம். ஹாஃப் பட்டியாலா பாத்தீங்கன்னா அதுல நிறைய சைசஸ் இருக்கு, பட் ஃபுல் பட்டியாலா வந்து எனக்குமே ஃப்ரீ சைஸ் தான், யார் வேணாலும் கம்ஃபர்டபுளா எப்படி வேணா வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்புக்கு நான் எந்த பட்டியாலா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். இது வந்துட்டு செமி பட்டியாலாப்பா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் நிறைய வந்துட்டு அந்த ப்ளீட்ஸ் இருந்தது, நிறைய கியர்ஸ் இருந்ததுங்க. இங்கே அவ்வளோவா இல்லை, இங்கே ஒரு ரெண்டு மூணு கியர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு செமி பட்டியாலா. ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது, பிளாக் வேறு. ஸோ என்னோட ஃபேவரட் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது தான் நான் வந்துட்டு என்னோட அந்த அக்கோபா பிங்க் டாப்புக்கு வந்து பேரப் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு இது ரொம்ப அழகாக சிம்பிளாக வந்து எடுத்து கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றதான் பார்த்து தெரிஞ்சுப்போம். புதுசாக என்ன கலெக்ஷன் பார்த்துருக்கு. ஸோ இது வந்து டிவைடட் ஸ்கர்ட்டுங்களாம், அதாவது ஒரு பலாசோவே வந்து எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃப்ளேர் வருது ஒவ்வொரு காலுக்குமே. பார்க்குறதுக்கு இது ஆக்சுவலாக ஒரு பேண்ட்டு தான், ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாக அப்படியே ஃபுல் ஃப்ளேர்ட் அப்பாக நம்ம வாக் பண்ணும் போது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி டிவைடட் ஸ்கர்ட் பேண்ட் டைப்ஸ்க்கு வந்து நம்ம டீஷர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாப்ஸ் ஆகட்டும், க்ராப் டாப்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம வந்துட்டு அழகாக பேர பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ சைஸ் ப்ராடக்ட் தான், நாடா இருக்கு, நம்ம அதில் நல்லா அழகாக இதை சுருக்கி எந்த விதமான சைஸாக இருந்தாலும், நம்ம ஹிப் சைஸாக இருந்தாலும் அழகாக இதை வேர் பண்ணிக்கலாம். இது நல்லா பெரிய ஹிப்போட அந்த சுத்தளவு தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால யார் வேணாலும் இதை கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கர்ட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஸ்கர்ட்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பறந்துருமோ, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துருமோ, கால் தெரியுமோன்ட்டு. பட் இது பேண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளை ஃபுல்லாக கவர்டாக காமிக்கும். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீ கிரீனில் ஒரு குர்த்தா டாப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த குர்த்தா டாப்க்கு வந்து எனக்கு இந்த டிவைடட் ஸ்கர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ டிவைடட் ஸ்கர்ட்டை நம்ம இதுக்கு பேரப் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் டிவைடட் ஸ்கர்ட்டில் ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கேன். எல்லா ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கும் எல்லா பாடி சைஸஸ்க்குமே வந்துட்டு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இண்டிகோன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷ், ரொம்ப ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ் லுக் தான், அதாவது ஒரு இண்டோ வெஸ்டர்னோட கம்ப்ளீட் அந்த ஆத்தென்டிசிட்டியை வந்து நம்ம இண்டிகோ பிரிண்ட்ஸ் கொடுக்கும். அப்படி நான் எனக்கு ஒரு இந்த ஒரு அழகாதே ஒரு க்ராப் டாப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் கல்ச்சரோட ரொம்ப எத்னிக்கான ஒரு பிரிண்டான ஒரு
பேண்ட் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு வந்தேன். ஸோ அப்போ நான் இங்கே பார்த்தது வந்துட்டு கலம்காரி பிரிண்ட் அப்படியே ரொம்ப ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்தது. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பாருங்களேன் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல. அந்த பிரிண்ட்டுமே வந்துட்டு வெஜிடபிள் பிரிண்ட் அப்படின்றதுனால அது எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேட் தான். ரொம்ப ஆத்தென்டிக்காக நம்மளுக்கே ஊரிய அந்த ரூட்டடாக இருக்கும் அந்த பிரிண்ட்ஸ்லேருந்து அந்த பேண்ட்லேருந்து எல்லாமே பியோர் காட்டன். அண்ட் இதெல்லாமே நம்ம துவைச்சு துவைச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப வந்துட்டு பாடி கம்ஃபர்ட்டிங்கான ஒரு க்ளோத் தான் வந்து இந்த கலம்காரி பலாசோஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்து அழகாதே இந்த க்ராப் டாப் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இப்போ பேண்ட் வெரைட்டிலேயே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிகரெட் பேண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் மறுவே சிகரெட் பேண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். சிகரெட் பேண்ட்ஸ் அப்படின்றது சிகரெட் ஷேப்லேயே இருக்கிற பேண்ட்ஸாக ஆமாங்க. ஸோ அது வந்துட்டு அழகாக நம்ம காஃப் மசில்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா ஷேப்பியாக கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டிங்காக வருது டேப்படாக. ஸோ அந்த மாதிரி பேண்ட்ஸ் தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறையா மெட்டீரியல்ஸ் நிறையா பிரிண்ட்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ சிகரெட் பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி இருக்குது, காட்டன் இருக்குது, அப்புறம் அதுலேயே ஸ்ட்ரெச்சபிள் வருது. அதுக்கப்புறம் வந்து பின்டெக்குன்ற யூனிக் வெரைட்டிஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பின்டெக்குன்ற மெட்டீரியல் வந்துட்டு எப்போவுமே ஃபிட் வந்துட்டு இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளை இன்னும் கர்வியாக ஷேப்பியாக காமிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பின்டெக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பின்டெக்குன்றது வந்துட்டு இந்த மாதிரி வேர்டிக்கல் ஸ்ட்ரைப்டாக இருக்குது, சம ப்ரிட்டியாக ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்குது இந்த பிரிண்ட் பார்க்குறதுக்கு. கீழே வந்து இந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். கீழே டேப்பர்ட் பாட்டம் ஒன்று. ஸோ இந்த மாதிரி பேண்ட்ஸ்க்கு மேலே நம்ம ஷர்ட்ஸ் வேர் பண்ணிக்கலாம், டிஷர்ட்ஸ் வேர் பண்ணிக்கலாம், குர்த்தா வேர் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஒரு பின்டெக் பேண்ட் இன் யுவர் வார்ட்ரோப் இஸ் டெஃபினெட்லி எ மஸ்ட் ஹேவ். ஸோ இந்த மாதிரி சிகரெட் பேண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் வேறு என்ன வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் ஆஃபீஸ் வேர் குர்த்தி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த குர்த்திக்கு எந்த மாதிரி சிகரெட் பேண்ட்ஸ்லாம் நம்ம பேரப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வெரைட்டி ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கேங்க, உங்களுக்கும் நான் அதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு வந்துட்டு காட்டனில் சிகரெட் பேண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பியோர் காட்டன். ஸோ இதோட எலாஸ்டிக் அண்ட் இதோட நாடா டைப் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிகரெட் பேண்ட்ஸில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிப் வச்சிருக்கு. ஸோ அந்த ஜிப்பியும் வந்துட்டு செக்யூர்டாக வச்சிருக்க மாதிரி இது ஜெகின் டைப்லேயே ஒரு சிகரெட் பேண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம ஜெகின் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலர்ட் சிகரெட் பேண்ட்ஸ் போகலாம். இதோட பாக்கெட்டும் பாருங்களேன் ரொம்பவே வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அழகாக ஜிப் வச்சிருக்கு. அதாவது உள்ளே வச்சிருக்கிறதும் கீழே விழக்கூடாதுன்ட்டு. அண்ட் இன்னொன்று மை ஃபேவரட், இந்த பின்டெக் சிகரெட் பேண்ட்ஸ் இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இதோட அந்த ஆங்கிளில் இருக்க பட்டன்ஸ் தான் இதை வந்து இன்னும் தூக்கி கொடுக்குது. கண்டிப்பாக நம்ம கீழே வந்து கேப்டிவேட்டிங்காக எதுவுமே இருக்காது நம்மளோட காஸ்ட்யூமில், பட் இந்த பட்டன்ஸ் வந்துட்டு இன்னுமே ரொம்ப ஸ்டைல்டப்பாக காமிக்குது இந்த பேண்ட்ஸை. அண்ட் இந்த எம்ப்ராய்டரி ஒன்ஸ், எம்ப்ராய்டரி பேண்ட்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி இட் ஹேஸ் மை ஹார்ட்லேயே சொல்லலாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே எம்ப்ராய்டரி பண்ண பேண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கீழே உட்காந்து இருக்கும் போதோ இல்லை வாக் பண்ணும் போதோ கொஞ்சம் அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதோட த்ரெட்டிங்லாம் வந்துட்டு நிறையா கலர்ஸ் அண்ட் நிறையா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இது பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது நம்ம உட்காரும் போதோ ஒர்க் பண்ணும் போதோ எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சிகரெட் பேண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கலெக்ஷன்லேயே சொல்லலாம். இதுக்கு நான் என்னென்ன மாதிரி டாப்ஸ் எடுத்திருக்கேன், அதை நான் எதோட வந்துட்டு பேரப் பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கலாம். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகி பேண்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு செக்ஷன்னா அது இதுதான். எந்த விதமான லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, என்ன மூடாக இருந்தாலும் சரி, செம்ம கம்ஃபர்டபுளாக கேஷுவலாக நம்ம வச்சுருக்கக்கூடியது இந்த பேகி பேண்ட்ஸ் தான். என்ன மாதிரி ஒரு டிஷர்ட்டோ ஒரு டாப்போ ஒரு ஷர்ட்டோ போட்டு ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஃபார்மல் அட்டையராகவும் அதை நம்ம மாற்ற முடியும், கேஷுவல் அட்டையராகவும் மாற்ற முடியும். இதுக்கு மேலே வந்துட்டு குர்த்தா டாப் போட்டு நம்ம அதை ட்ரெடிஷ்னலாக கூட மாற்றலாம். ஸோ இந்த பேகி பேண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சம ட்ரெண்டில் இருக்குது, பட் இது வந்துட்டு 90s 80s வந்துட்டு இருந்த ஒரு பேகி பேண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் மாதிரியே அதை வந்துட்டு ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்து அழகாக காட்டனில் வச்சுருக்காங்க, செம்ம கம்ஃபியாக இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு ஷர்ட் வந்து பேரப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேகி பேண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து சைஸஸும் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு டெனிம் பேண்ட் மாதிரி இருக்குது, பட் டெனிம் வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பாடிக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும், வின்டர் வேறு, அதுக்கப்புறம்
ரொம்ப அடிச்சு ரஃப் யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்துட்டு செம்ம பாடி ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப காட்டனு, அது தொடும் போதே ஒரு ரேயான் ஃபீல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேல அவ்வளோ சாஃப்டா இருக்கு, ஒரு ரொம்ப பியூர் காட்டன் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. நான் இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்கிறது வந்துட்டு இந்த கிரே ஹாஃப் ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கிற ஒரு டாப் தான். இது ஒரு ஷர்ட் டைப் டாப்பு, ஒரு ஷார்ட் டாப்பு. இதுக்கு வந்து பாகி பேண்ட் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கும். ஸோ அதனால நான் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் பேகி பேண்ட் எடுத்திருக்கேன். ஒருவேளை இது வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டான வந்துட்டு ஹிப் கர்வ்ஸ் கொடுக்கலனாலும் நான் இந்த நாடா யூஸ் பண்ணி ஒரு பெல்ட் மாதிரி இதை டைட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த பேகி பேண்ட்டு. டெஃபினட்டா இப்போ இருக்கிற நம்மளோட வார்ட்ரோப்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிட் தான் இந்த பேகி பேண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் அண்ட் அந்த ஃபேப்ரிக்ஸ் யூஸ்ட் இன் பேண்ட்ஸ்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான பேண்ட் வெரைட்டிஸ் பார்த்தோம். லெகின்ஸில் ஆரம்பிச்சு பேகி பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமானது பார்த்தோம். உங்களோட சேர்ந்து நானும் இன்றைக்கி இவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கா பேண்ட்ஸ்லன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகோட உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹர்ஷா. ஸ்டே டியூன் டு சேஸ்வாக். ஸோ சேஸ்வாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் பார்க்கட்டும். நோ அமோனியா, 5 நிமிடத்தில் டை செய்யுங்கள், நீடித்த பலனை பெறுங்கள். வீ கேர் ஷாம்பு ஹேர் கலர் இப்பொழுது 4 கலர்களில்.